மொழியை முன்னிறுத்தி மார்க்கத்தை பின்னிறுத்தக்கூடிய பொதுவாக நம்ம லாஜிக்கா சிந்திச்சு பார்ப்போம் கல் தோன்றி மண் தோன்றி எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி மூத்த குடி தமிழ் குடி ஆதித்தமிழர்கள் எந்த வித்தியாசம் கிடையாது ஆதித்தமிழர்களுக்கு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு சொல்லாடல் புரியுதுங்களா ஆதி தமிழர் இங்க ஒன்றும் கிடையாது சரிங்களா இங்க இருந்த கூடிய இந்த பூர்வீக குடி மக்களில் வேட்டுவ சமூகமாகவும் நிலவுடைமை சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தவர்களை வந்து ஆதி தமிழ் குடிகள்ங்கிறாங்க அது எந்த அளவுக்கு தப்புன்னு நான் சொல்றேன் ஆதி தமிழர் இதில் வந்துட்டு பல்லர்களை கொண்டு வரீங்க புரிஞ்சுங்க ஆதி தமிழ் தான் சொல்லுங்க சொல்லி முடிச்சிடுறேன் கொண்டு வரீங்க பல்லர்கள் என்றவர்கள் மருதநில மக்கள் இவர்கள் உருவத்தில் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் மருந்தநில விவசாயத்திலேயே வந்து அவங்க இறங்கி வேலை செஞ்சதுனால வெயில டைரக்டா இருந்தனால அவங்களோட உடல் வந்து கருப்பாக மாறி இருக்கு இதுதான் நடந்திருக்கு ஆனா இவங்க ரெண்டு கருப்பா இருக்காங்களேன்னு ஒரே காரணத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க பள்ளர்களையும் வந்து ஆதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா பல்லர்கள் வந்து மருத இருந்து தோன்றிய மக்கள் தான் எப்படி மருத நாகரிக முன்பாகவே கோணாரெல்லாம் தோன்றிடுறாங்க இப்போ இதெல்லாம் முல்லை நாகரிகத்தில் தோன்றுறவங்க கோணாறு ஆயிர இவங்கெல்லாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியல் மயமாக்கப்படுவதற்காக தமிழர்கள் ஆதி தமிழர்கள் சொல்லப்பட்டிருக்கு புரியுதுங்களா இன்ஃபேக்ட் சக்களியர்களும் கூட ஆதி தமிழர்களும் கொண்டு வராங்க இன்ஃபேக்ட் அவங்க தமிழர் கிடையாது அவர்கள் மொழி பேசுவதால் அவன் தமிழனா தமிழ்நாட்டில் பிறந்ததால் அவன் தமிழனா இப்போ ஒரு ஊமை இருக்காரு ஊமை தமிழராக இல்லையா அவர் இப்போ ரவிக்குன்னா தமிழன் ரபி அப்படின்னு தமிழ்நாட்டுல ஏன் வந்து அரபில பேர் வச்சாங்கன்னா இப்போ பாயா அப்படின்ட்டு போயிடுவாங்க உண்மை உண்மைதான் நான் கிறிஸ்தவன் தான் நீங்க கிறிஸ்டியனா பத்து வருஷம் படிச்சீங்களா உங்க மதத்துக்கு விசுவாசமா இல்லையான்னு கேட்டா எங்க மதத்துல கிறிஸ்தவமா மாறினாலும் கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவ நாடாராகத்தான் இருக்கிறார் கிறிஸ்தவ பெர்னாண்டோ கிறிஸ்தவ பெர்னாண்டோ ஆகத்தான் இருக்கிறார் கிறிஸ்தவ பள்ளர் கிறிஸ்தவ பள்ளராகத்தான் இருக்கிறார் கிறிஸ்தவ வெள்ளாளர் கிறிஸ்தவ வெள்ளாளராகத்தான் இருக்கிறார் குறைந்தபட்சம் சாதியை இந்த நிலத்தில் உடைத்த ஒரே மதம் இஸ்லாம் தான் குறைந்தபட்சம் இந்த நிலத்தில் ஏன் கை தட்டுங்க சார் இது உண்மை சார் வந்து ஒரு கிறிஸ்டான கை தட்டுங்க அப்ப அந்த பேர் கூட சாதியை ஒழித்திருக்கிறது ஆங்கிலம் தெரிஞ்சா தான் வேலை கிடைக்குங்கிற ஒரு சூழலுக்கு ஆயிடுச்சு ஏன்னா இருபத்தாறு இடத்துக்குள்ள உலகத்தை அடைச்சுட்டான் காகிதம் இல்லத்தவர்கள் சொன்னதே சொல்றது எங்களின் அருமை பெற்றவர்களே நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் அல்லா என்று சொல்வதற்கு முன்னாடி அம்மான்னு நான் சொன்னேன் அப்ப அல்லா பின்றுத்து அம்மா முன்னிறுத்து மாடு மா அம்மான்னு தானே கட்டுது மாடு எங்கே உள்ள மாடா இருந்தாலும் மா அப்படின்னு தான் கட்டுது இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா லா ஃபதர் அலி அரபி நலா அஜமி லைக்கு கமெண்ட் ஷேருன்னு சொன்னால் தான் புரியுது மிஸ்மில்ல ஹிர் வாஹி இன் த நேம் ஆஃப் அல்லாஹ் த பெனெஃபிசென்ட் த அஸ்ஸலாம் வலைக்கும் அரஹமத்துல்லாஹ் யூபர்காகு எல்லாம் அல்ல அல்லாஹி நடிகர்களே இன்றைக்கு இஸ்லாமியர் இடத்துல அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாரார் இடத்துல மொழியை முன்னிறுத்தி மார்க்கத்தை பின்னிறுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் மொழியை வைத்து ஒருத்தன் வந்து சிறந்தவனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது முதல்ல இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சும்மா பொதுவாக நம்ம லாஜிக்காக சிந்திச்சு பார்ப்போம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்ன அப்படின்னா மொழி இருக்குல்ல ஒருத்தன் வந்து மொழியால் சிறந்தவனா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அவன் மொழி அவனுக்கு பெருசு அவ்வளோதான் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மொழி பேசக்கூடியவர்கிட்ட போனால் ஆங்கில மொழி பேசக்கூடியவர் ஆங்கிலம் சிறப்பு அவருக்கு அது அப்படின்னு நினைப்பார் நம்மள நம்ம சிறப்புன்னு நினைப்போம் ஆனால் நம்ம என்ன கொஞ்சம் ஹிஸ்ட்ரிமா போய் கல் தோன்றி மண் தோன்றி எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி மூத்தக்குடி தமிழ் குடி முதல்குடி அப்படின்லாம் சொல்கிறாங்க கல் மண் தோன்றதுக்கு முன்னாடி மனுஷன் மறந்துட்டானா அதுவே முதல்ல தப்பு எல்லாம் தோன்றியது மழை கடல் மண் எல்லாம் தோன்றியதுக்கு பிறகு தான் மனுஷன் வந்தான் மனிதன் வாழ்வதற்கு தகுதியான அனைத்தும் உருவான பிறகு தான் மனுஷன் மறுபட்டிக்கும் வந்தான் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கான்செப்டே முதல்ல என்ன தவறு ரெண்டாவது என்னென்னா தமிழ்மொழி பேசுவதால் மொழி பேசுவதால் அவன் தமிழனா தமிழ்நாட்டில் பிறந்ததால் அவன் தமிழனா இப்போ ஒரு ஊமை இருக்கார் ஊமை தமிழராக இல்லையா அவர் பிற பிறவி ஊமை பேசவே தெரியாது ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்துட்டார் இப்போ இவர் எதில் சேர்ப்பீங்க தமிழ் தாய்க்கு பிறந்ததனால் தமிழனா தாய் மொழி பேசுவதால் தமிழனா இதுவே அவர் அங்கே அங்கே இங்கிலீஷ் பேசக்கூடியவராக அமெரிக்காவில் பிறந்திருந்தார்னா அவர் ஆங்கிலம் பேசியிருப்பார் ஏன்னா அதே அரபு நாட்டில் பிறந்திருந்தால் அரபி பேசியிருப்பார் அப்போ ஒவ்வொரு நம்ம பிறப்பு வந்து நம்ம தீர்மானிக்கிறதா இறைவன் தீர்மானிப்பது அல்லாஹ் எங்கே பிறக்கணும் யார் விதத்தில் பிறக்கணும் எந்த மொழி பேசக்கூடிய உடைய பதத்தில் பிறக்கணும் எந்த நாட்டில் பிறக்கணும்னு அல்லாஹ் தீர்மானிக்கிறானோ அதை அந்தபடி தான் நம்ம பிறக்க முடியும் மற்றபடி நாம முயற்சி செய்து நம்ம இந்த நாட்டில் பிறக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஐடியா பண்ணி இவங்க விதத்தில் தான் பிறக்கணும்ட்டு நம்ம பிறந்தோம்னா இயற்கையாக அந்த செட்டிங் நடந்துச்சா அப்போ இப்படித்தான் நம்ம முடிவு எடுக்கணும் ஆகையால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேரை கூட முன்னாடி அதை சேர்த்துக்கிறாங்க முன்னாடி தமிழ் மொழியை சேர்த்து பே தவறு தவறு சரி தவறுக்கு நான் பேசவில்லை இது வந்து சரியாக மார்க் அடிப்படையில் வந்து மொழியை வைத்து இப்போ ஒருத்தருக்கு தமிழ் பேர் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் ஆனால் அவர் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறாருன்னு வைங்களேன் ஆனால் அவர் வந்து இஸ்லாமியை நான் கருதப்படுவார் ஆனால் கருதப்படுவார் ஆனால் இவர் எப்படி பண்ணிடுறார் அப்படின்னா நம்ம மொழியை மொழியை தமிழால் சிறந்தவர்கள் நம்ம மதங்களை கடந்து நம்ம தமிழைத்தான் முன்னிறுத்தணும் என்று சொல்லி கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் முன்னாடி வந்து தமிழை சேர்த்துக்கொண்டு பின்னாடி இஸ்லாமிய பேரை சேர்க்குது இப்போ ரபீக்குன்னா தமிழன் ரபீக் அப்படின்னு வச்சுக்கிறது ஏன் நம்ம இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா இவர் எந்த நோக்கத்திற்காக வைத்தார் த அந்த தமிழ் கட்சியில் தமிழ் சார்ந்த கட்சிகளில் சேர்ந்த பிறகு அந்த பேரை அவர் வைச்சாரா அதுக்கு முன்னாடி அப்படி வச்சுருந்தாரா அப்போ இவர் சேர்ந்த தான் மாற்றிக்கிறவர் மாற்றிக்கிட்ட பிறகு வைச்சாருன்னா அப்போ அவர் என்ன நோக்கத்துக்காக வைக்கிறாரு கண்டிப்பாக இதுதான் சிறந்தது தமிழை மொழியை முன்னிறுத்த வேண்டும் மா ஆர்க்கத்தை பின்நிறுத்த வேண்டும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொழியை முன்னிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க பேரையே சில பேர் மாற்றிடுறாங்க முஸ்லீம் பேர் பேரை வச்சு கிடையாது முக்கியமாக தமிழ்நாட்டிலையே ஏன் வந்து அரபில் பேர் வச்சாங்கன்னா என்ன சாதின்னு கேட்டுறாங்க உங்களுக்கு வந்து வேறு தமிழ் பெயர்கள் இருந்தால் என்ன சாதி இன்ன பேரா என்ன சாதி கார்த்திக் நீ என்ன சாதி அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி முருகேசன் இப்படின்னு சொன்னால் எந்த சாதி முது முருகேஷன்னு கேட்பாங்க அதே மாதிரி இப்படி பல பெயர்கள் வந்து மாற்றப்படுவதற்கு என்ன காரணம்னா இங்கே மட்டும் ஏன் அரபில் டோட்டலாக வைச்சாங்க அப்படின்னா மற்ற எல்லாம் வந்து அந்தந்த மொழிகளில் பேர் இருக்கு ஏன்னா இங்கே சாதி கொடுமை சாதி வெறி கிடையாது ஆனால் இங்கே சாதி வெறியும் சாதி கொடுமையும் சேர்ந்து இருந்ததால் பெயரை கூட அரபியில் வச்சாத்தேன் பாயின்னு போயிடுவாங்க பரவிக்கா பாய் அப்தாயரா பாய் இப்போ பாயா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் தமிழில் பேர் வச்சிங்கன்னா அப்படி பார்க்க மாட்டாங்க ஓ இவர் என்ன சதியாக இருப்பார் இந்த சதிக்காரரோ இதுதான் விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மொழி இருக்குல்ல இன்றைக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் வேலை கிடைக்குங்கிற ஒரு சொல்லுக்கு ஆயிடுச்சு ஏன்னா இருபத்தாறு இடத்துக்குள்ளே உலகத்தை அடைச்சிவிட்டான் ஆங்கிலேயர் ஆங்கில மொழி பேசக்கூடியவர்கள் அதுக்கு அந்த வகையில் அது சிறப்பு அவ்வளோதான் நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இப்படி இருக்கும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காகித அவர்கள் சொன்னதே சொல்கிறது மேடைக்கு மேடை அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னாடி அம்மான்னு நான் சொன்னேன் ஆகையால் அப்போ அல்லா பின்னிறுத்து அம்மா முன்னிறுத்து மொழியை முன்னிறுத்து மார்க்கத்தை பின்னிறுத்து அல்லாங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணேன் அம்மானு சொன்ன வேணாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இது வந்து உண்மையிலே தமிழ் ஏன்னா அந்த அம்மாங்கிற தமிழ் மொழி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மலேசியா போனாலும் சரி அதாவது நாக்கு வந்து படாமல் உதடு ரெண்டும் அசைந்து எடுமையாக வரக்கூடிய வார்த்தை மா மாங்கிற பொருள் நீங்கள் போய் அங்கே கேட்டீங்கன்னா மான் தான் சொல்லுவாங்க மலேசியாவில் அரபு நாட்டில் போய் கேட்டாலும் மா மாமா டபுள் இங்கே மாடு மான் தானே கட்டுது மாடு எங்கே உள்ள மாடாக இருந்தாலும் மா அப்படின் தான் கத்துது அப்போ அது வந்து என்ன மாதிரி தமிழ் மாடா அமெரிக்காவில் மாதிரி கற்றுனா அதுவும் தமிழ் மாடா ஆப்பிரிக்காவில் கற்றுனா அதுவும் தமிழ் மாடா அம்மா முடிஞ்சு போச்சு ஆவை சேர்த்துக்கிட்டோம் அங்கே மாவை டபுளாக சேர்த்துக்கிட்டு மாமானான்பாங்க இல்லை இந்த மாங்கிற வார்த்தை உடனே தமிழ்னு நம்மளாக என்ன செஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் இது வந்து இதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்போ என்ன எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா அப்போ இது வந்து தமிழுக்கு உரிய சிறப்பு தமிழ் வார்த்தைன்னு நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவன் தமிழ்னு சொல்ல மாட்டாங்க இது மலாயில் உள்ள வார்த்தை அரபு நாட்டில் போய் கேட்டிங்கன்னா அங்கே என்ன சொல்லுவாங்க இது இயற்கையாக வர்றது மாங்கிறது இப்போ இதை கொண்டு இதோட மிங்கிள் பண்ணி அப்போ இதுதான் வந்து தமிழ் வார்த்தையினுடைய ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க இதுவும் தவறு இன்னொன்று என்ன அப்படின்னா இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா லா ஃபதில் அலி அரபின் அலா அஜமீன் அரபு பேசக்கூடியவரை விட பிறமொழி பேசக்கூடியவர் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ கிடையாது எல்லாமே சமந்தான் என்ன மொழியால் ஒருத்தன் சிறந்தவன் கிடையாது செயலால் ஒருத்தன் சிறந்தவன் மொழியை வச்சு ஒருத்தனுக்கு சிறப்பு இருக்கா கிடையாது செயலை வச்சு தான் சிறப்பு இருக்கு அவன் போல் மாதிரியாக இருப்பேன் முடித்த வைக்கையாக இருப்பேன் ஃப்ராடாக இருப்பேன் ஆனால் தமிழ்மொழி பேசுவேன் ஆங்கில மொழி பேசக்கூடியவனாக இருப்பேன் நல்லவனாக இருப்பேன் இப்போ நம்ம எதை நல்லவன கேட்டவன் எதை பார்க்குறது இப்போ தமிழ்மொழி பேசக்கூடிய அதிக விலை வச்சு விற்கிறேன் முன்னுரிமை கொடுப்போமா ஆங்கில மொழி பேச கம்மியான விலை வச்சு ஒரு பொருளை விற்கிறேன் நம்ம தேவைக்கு தேடி போகிறவங்க என்ன செய்வோம் விலை எது கூட குறைச்சின்னு பார்ப்போமே தவிர இவன் தமிழை இவனுக்கு முன்னுரி கொடுப்போம் முன்னுரிமை கொடுப்போன்னு வருவோமா ஆங்கிலம் தெரிஞ்சாத்தானே இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் தெரிஞ்சால் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுது லைக்கு கமெண்ட் ஷேருன்னு சொன்னால் தான் புரியுது என்ன அதை வந்து தமிழில் சொன்னால் நமக்கே வரமாட்டேது அப்போ ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொன்னால் தான் புரியுது இடது வலதுன்னு சொன்னால் அது டக்குன்னு வரமாட்டேது அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா எது வந்து நமக்கு வந்து பழகிட்டோமோ அந்த மாதிரியே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம மொழியை வச்சு ஒன்றுக்கு சிறப்பு மொழிதான் சிறந்து அதை முன்னிறுத்துவோம் மொழியால் ஒன்றிணைவோம் மொழியால் எப்படி ஒன்றிணை முடியும் இஸ்லாமிய மொழி பெருசாக மார்க்கம் பெருசானால் ஃபஸ்ட்டு மார்க்கம் தான் நெக்ஸ்ட்டு தான் மொழி ஃபஸ்ட்டு இஸ்லாம் தான் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு அரபியில் வந்து அமெரிக்காவில் சொன்னால் போய் தொழுதுருவோம் ஆப்பிரிக்காவில் சொன்னாலும் ஓடி போய் தொழுதுருவோம் இந்தியாவில் சொன்னாலும் தொழுதுருவோம் இலங்கையில் சொன்னாலும் போய் தொழுதுருவோம் மலேசியாவில் போய் சொன்னாலும் தொழுதுருவோம் அப்போ நம்ம எங்கே அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம் அங்கே போய் தொழுதுறோம் இது யூனிஃபார்முக்காக வைக்கப்பட்ட மொழி இது சிறந்ததுங்கிறக்காக வைக்கப்பட்டதில்லை அப்போ அப்படி தொழக்கூடிய நம்ம தமிழை வந்து தமிழ் தான் பெருசு நம்ம தமிழ் பேசுகிறோம் மொழியால் தமிழன் தேசத்தால் இந்தியன் மார்க்கத்தால் இஸ்லாமியன் அதில் எது ஃபஸ்ட்டுனா இந்தியாவை விட மொழியை விட முஸ்லீம் தான் ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தை ஒழிக்கக்கூடிய வகையில் இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய வகையில் எது முன்னாடி வந்தாலும் அதெல்லாம் அந்த உலகம் சம்மந்தப்பட்டது தூக்கி வீசிட்டு மார்க்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் நான் எந்த கட்சியாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் நமது மார்க்கத்துக்கு முரணாக மார்க்கத்தை துளைக்கக்கூடிய வகையில் மார்க்கத்தை இழக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு கட்சி இயக்கமாக இருந்தாலும் எந்த ஒரு தலைவன் சொன்னாலும் மதத்தை விட்டுட்டு நீ மார்க்கத்தை விட்டுட்டு நீ இந்த இதுக்கு வா ஆ என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு இஸ்லாமியனும் வரவே முடியாது நான் செத்தா இஸ்லாமியனை தான் சாவேன் நான் மார்க்கத்தை தான் முன்னிறுத்துவேனே தவிர அதுக்கப்புறம் என என்னுடைய தேவைக்கு இந்த மொழி அவ்வளோதான் நான் பேசக்கூடிய கருத்தை இன்னொருவருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகம் ஒரு ஒரு சாதனம்தானே தவிர இந்த மொழி அதுதான் வந்து முன்னுரிமை கொடுத்து அதை வச்சு தான் நான் சிறந்தவேன் அதை தான் முன்னாடி சேர்த்துக்கிருவேன் என் பேருக்கு முன்னாடி நான் வந்து மொழியை சேர்த்துக்கிறவேன் அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கும் என்று சொல்லி ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ நமக்கு அழைப்பு கொடுத்தால் கரெக்டாக இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருங்க இதெல்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் நாங்கள் அந்த கட்சியில் இருக்கிறோம் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் அந்த கட்சியில் கிடையாது எங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அவர்கள் வந்து முன்னுரிமை கொடுக்காம இப்படித்தான் நீ வரணும் மார்க்கத்தை விட்டுட்டு நான் சொல்கிற கோரிக்கைக்கு தான் நீ ஏற்றுக்கிடணும் நீ வந்து நான் ஒரு விஷயத்தை வழிபட போகும்போது நான் தமிழ் சார்ந்த ஒரு விஷயத்தை வழிபட போகும்போது அதை முன்னிறுத்தும் போது நீ மார்க்கத்தை விட்டுட்டு அதுக்கு வந்து கைதட்டணும் அதை ஊக்குவிக்கணும் என்று சொல்லி ஒரு கட்சியோ ஒரு தலைவனோ அழைத்தார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக அதை தொடச்சு எரிஞ்சு வீசிப்புட்டு நம்ம மார்க்கத்தோடு வந்து நின்றுக்கிறணும் தான் நமக்கு பெருசு மார்க்கத்தை இழந்துவிட்டு எந்த ஒரு அமைப்பும் கட்சியும் தலைவரும் நமக்கு அவசியமே கிடையாது ஏன்னா நமக்கு உலகத் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலைய் வல்லம் அவர்கள் தக்கது காணலகும் ஃபி ரசூல் இல்லாஹி ஹுஸ்வத்துன் ஹுசுவத்தும் இந்த அல்லாஹைய தூதரிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது அதே போன்று அம்மா அரிசல் நாக்க இல்லா ரஹமத்தில்லா ஆலமே உலகத்துக்கெல்லாம் அல்லா அருள் குடையாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையை சல்லாம் அவர்களை கொடுத்துட்டேன் அதனால் உலக தூதரத்தை நம்ம ஏற்றுக்கிறனும் இந்த துணியாவில் வாழும்போது நம்ம முதலமைச்சராக ஒருத்தரை ஏற்றுக்கிறோம் வேறு வழி கிடையாது ஓட்டு போகிறோம் தேர்ந்தெடுத்து அதனால் ஏற்றுக்குறான் வேறு வழி இல்லை அப்போ அதை த அதெலாம் வந்து நம்ம வந்து மார்க்கமாக எடுக்கலை நம்ம கட்ட நபிகள் நாயன் செஞ்சால் நன்மையும் செய்கிறோம் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நம்ம அதை செய்கிறோம் இந்த உலகத்தில் நன்மையாக கிடையாது மறுமைக்காகத்தான் வாழ்கிறோம் மறுமையில் நபிகள் தான் நமக்கு என்ன செய்கிறாங்க ஆனால் க தடாகத்திலருந்து தண்ணி அள்ளி கொடுப்பாங்களே தவிர இந்த தலைவர்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க துணியாவில் ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ அல்லாவுடைய மார்க்கத்தில் இறக்குறோம் அப்படித்தான் வாழ வேண்டும் ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளை எதுக்கு படைச்சிருக்கான் அல்லா நம்மளை படைத்ததே வந்து எதுக்கு அப்படின்னா வமா ஹலக்க ஜின்னி இன்சை இல்லாழியா போதும் மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் நான் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறில்லை அல்லாஹ் வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்கிறான் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கட்சியில் போய் சேர்கிறதுக்காகவோ தமிழை புகழ்றதுக்காகவோ அதுக்காக நம்ம தாழ்வுன்னு சொல்ல வர கிடையாது ஆனால் ஒசத்தி ஒன்றை நிறுத்தும் போது அதனுடைய அர்த்தத்தை விலக்கி சொல்லிடணும்ல அந்த அடிப்படையில் தான் நம்ம மக்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்போ அந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இதை இழப்பதற்காகவோ நம்ம என்ன செய்யக்கூடாது அது எந்த ஒரு கட்சியிலையும் இணையக்கூடாது எதை நாம் இழந்தாலும் நாம் மார்க்கத்தை இழக்கக்கூடாது இறைவனை சரியான முறையிலே வணங்கி சரியான முறையிலே இதற்கு உண்டான வேறுபாட்டை விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் வாகி தவான இஹம்தில்லாஹி ரபில் ஆலமின் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே